இந்த நிலைமை ஈஸியாக அடைய முடியுங்க நீங்க கோடிஸ்வரன் ஆகலைன்னா அப்புறம் வேற யார் கோடிஸ்வரன் ஆக போகிறாங்க உண்மையிலே நீங்க பெரிய மாபெரும் கோடிஸ்வரன் ஆக முடியும் மற்றவர்களுக்கு வாங்கி தரக்கூடிய பரிசுகளில் பெரிய கவனங்களை செலுத்துங்க ஏனோ தானே எந்த பரிசுகளும் வாங்கி கொடுத்துடாம நல்ல சிறந்த பரிசுகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுகளை அவங்களுக்கு பயனுள்ள பரிசுகள வாங்கி கொடுங்க நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு காரியங்கள்லமே உணர்வுகள் கலந்துருக்கு பாருங்க உங்களுடைய உணர்வுகளும் ஒரு பொருளில் கலந்துருக்கு அதை வாங்கக்கூடிய அவங்களுக்கும் அவங்களுடைய உணர்வுகளும் அந்த பொருளில் கலந்துருக்கு உங்கள்டே ஒருத்தர் பரிசு வாங்குறாங்கன்னா அதை நினச்சி ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் அவங்க வெளிப்படுத்துவாங்க அந்த உணர்வுகள் உங்களை வந்து தாக்குதல் செய்யும் இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க குழந்தைங்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா போகும்போது தின்பண்டங்கள் அவங்களுக்கு பிடிச்ச சில பரிசுகளோ சில தீனி பொருள்களோ வாங்கிட்டு போகணும் அவங்க போனோன்னே அதெல்லாம் வாங்கி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவாங்க அந்த நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது ஒரு வைப்ரேஷன் ஆகும் உங்களுக்கு ஒரு நல்ல சக்தியை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பஞ்சபூதம் என்ன பண்ணும் மகிழ்ச்சி அடைஞ்சு நீங்கள் மற்றவங்களை ஹாப்பி பண்ணிங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கும் உங்களை பிடிக்கும் நில நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு பூதத்துக்கும் உங்களை பிடிச்சி போயிடும் பிறருடைய சந்தோஷத்தை ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் கடவுளோட குழந்தை நீங்கள் ஹாப்பி பண்ணிட்டிங்கன்னா அப்போ கடவுளுக்கு உங்களை பிடிச்சிடும் கடவுள் உங்களை ஆசீர்வாதிடுவார் நீங்களும் கடவுளுடைய பிள்ளை தான் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுவது கடவுள் என்ன பண்ணுவாங்க சந்தோஷப்படுவார் நம்ம மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம தூரமாக இருந்து பார்த்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே மொத்தம் மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்கணும் பரிசு பவர்களை தேர்ந்தெடுக்கும்போது போய் மெய் எழுதும்போதெல்லாம் நீங்கள் ஐநூறு மொய் எழுதுங்க ரெண்டாயிரம் மையம் எழுதுங்க பத்தாயிரம் எழுதுங்க ஐம்பதாயிரம் எழுதுங்க மனப்பூரமாக உங்களுக்கு எவ்வளோ எழுதுன்னு சொன்னது அவ்வளோதான் எழுதுங்க இப்போது ஆயிரரூவா நீங்கள் எழுதினா போதும் நினைக்கிறீங்க வேறு வழியே இல்லாமல் ஐயாயிரூவா எழுதுறீங்க அப்படின்னா இவனுக்கு கிளம்பி ஐயாயிரரூபா முழுத வேண்டியிருக்கேன்னு கஷ்டப்பட்டு எழுதினிங்கன்னா அங்கே உங்களுக்கு பணம் எதிராக வேலை செய்யும் நீங்கள் ஆயிரம் ரூபா எழுதுன்னு நினைக்கிறீங்களா ஆயிரம்லாம் சந்தோஷமா உங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்காலும் நீங்கள் ஐயாயிரரூவா செலவு பண்ண வேண்டியல ஆயரருவா மட்டும் வெளிட்டு வாங்க இல்லை பத்தாயிரரூவா பண்ண முடியாதா பத்தாயிரரூபா பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவு பண்ணாலும் அதை உங்கள் ஹாப்பினஸில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பரிசுகளை கொடுப்பது உங்களுடைய ஹாப்பினஸில் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு விருது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விருது கொடுக்குறீங்க இல்லை ஏதோ ஒரு பரிசை கொடுக்குறீங்க எதுக்கு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க கொடுத்து மோசமாக பேர் வாங்கி வர்றதுக்கு கொடுக்காமலே இருந்துடலாம் கொடுக்காமலே இருந்தால் பாருங்க இந்த பிரபஞ்சவங்கள விட்டுரும் பரிசை மோசமாக கொடுத்தீங்கன்னா பாருங்க பிரபஞ்சவங்களை லாக் பண்ணிடுறோம் இது எதுக்கு தேவையில்லாது ஒன்றும் பரிசை கொடுக்காதீங்க இல்லை பரிசை கொடுத்தால் பயன்படும் விதமாகவும் திருப்தியாக நீங்கள் முழு திருப்தியாக இருந்தால் தான் பரிசையே கொடுக்கணும் பாருங்க உங்களுக்கு இதுவரைக்கும் பணம் வராதுக்கோ அல்லது பணம் பிரச்சனை வர்றதுக்கோ காரணம் என்னென்னா நிறைய இடங்களில் விருப்புணர்வை நீங்கள் வெளிப்படுத்தினது தான் வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் விருப்பம் எதில் இருக்கிறதோ அதை மட்டுமே செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச தொழிலை பிடிச்ச வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளான நேரம் வந்திருப்பீங்க அதில் வெறுப்புணர்வு இல்லாமல் விருப்பத்தை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் அற்புதங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் செல்வ வளமாக நீங்கள் வாழ்ந்தே தீரணும் இதுதான் சட்டம் அந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைத்து செல்வ வளங்களையும் அனைத்து வசியங்களையும் பெற்று வாழ்ந்தே தீர வேண்டும் இது சட்டம் நீங்கள் நல்லா இருப்பீங்க சக்தியோடு இருப்பீங்க அருமையாக இருப்பீங்க செழிப்பாக இருப்பீங்க நூற்றி எட்டு வீடியோ டெய்லி பாருங்கள் நாளைக்கும் ஏழு மணிக்கு அடுத்த வீடியோ ரிலீஸ் ஆகும்